சூர்யா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்துல யார் கெஸ்ட்? சம்மா கெஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, காத்து இருக்கிறவங்களுக்கு நேரம் பாரம், சுமக்கிறவங்களுக்கு சும பாரம், எதிர்பார்க்கறவங்களுக்கு அன்பே பாரம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கால சக்கரத்துல நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய பேரண்ட்ஸ் பாட்டி தாத்தா பார்த்துக்க முடியாம வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை செய்யறாங்க. இவங்க பாசத்துக்காக ஏங்கி தவிப்பாங்க, மருத்துவ தேவைகளுக்காக காத்து கிடப்பாங்க. ஸோ ஒரு மகனாகவோ ஒரு பேரன் பேத்தியாகவோ இது நம்மளால செய்ய முடியல. ஏன்னா நம்ம வேலை நிமித்தமும் வெளிநாட்டுல இருக்கோம். ஆனா இதை ஒரு நிறுவனம் செய்யுது. ஸோ என்னெல்லாம் செய்யறாங்க, என்னெல்லாம் அவங்களால செய்ய முடியும், யாருக்கெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த நேரடியா கூப்பிட்டு நம்ம கேள்வியா கேட்க போறோம். ஸோ அவர் வந்து அதுல்யாவுடைய ஃபவுண்டர் அண்ட் CEO ஸ்ரீனிவாசன் அவர்கள். வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. எஸ், லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க் யூ. சூப்பர் சார், ரொம்ப அழகான விஷயங்கள் நீங்க செய்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஸோ அப்படி தோணுன சில வரிகள் தான் இது. என்னன்னா, ஈரைந்து திங்கள் சுமந்தவர்களை இதயம் என்னும் இல்லத்தில் வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தயவு கூர்ந்தவர்களை வைத்து விடாதே முதியோர் இல்லத்தில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. சீனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ அவங்க மேலே நிறைய மரியாதை வருது நமக்கு. ஸோ சீனியர் லிவிங் எங்களுக்கு தெரியும், அசிஸ்டர் லிவிங்னா என்ன சார்? புதுசாக இருக்கு இது எங்களுக்கு. யா ஷூர். இப்போ வந்து எங்களோட கான்செப்டில் வந்து அசிஸ்டன்ட் லிவிங்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சீனியர் லிவிங்கிறது, ஒருத்தவங்க ரிட்டையர்ட், நம்ம ஊர்லலாம் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. ரிட்டையர்ட் ஆன எல்லாருக்கும் போகிறது வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் இல்லை சீனியர் லிவிங். எஸ், சரின்னா ஓகே, நான் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டேன், நான் இனிமேட்டு வந்து நான் வந்து எனக்காக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறேன்னு சொல்கிறது. ஒரு 70, 75 வயசு வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. 75 வயசுக்கு மேலே ஆகும்போது அவங்களுடைய உடல்நிலையோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து அவங்களை அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதாவது எப்படின்னா, என்ன அசிஸ்டன்ஸ்னால், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பெட்லேருந்து எழுந்திருக்க முடியாது, இல்லை பாத்ரூம் கூப்பிட்டு போகணும், இல்லை அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், இல்லை ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும், எல்லாத்துக்குமே ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. 85 வயசு 90 வயசு போகும்போதெல்லாம் கொஞ்சம் சிலர் வந்து ஃபிசிக்கலாக அவங்களால வந்து நடமாட முடியாது, படுத்த படுக்கையாக இருப்பாங்க, ஆனால் மற்றது எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது தான் அசிஸ்டன்ட் லிவிங் சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த கான்செப்ட், ரிட்டைர்மெண்ட் ஹோம்ஸ், சீனியர் லிவிங், அசிஸ்டன்ட் லிவிங். இப்படி தான் வந்து முதியோர்களோட வாழ்க்கையை வந்து நம்ம சொல்கிறீங்க. அப்போ அதுல்யா எங்கேருந்து எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சு? அதுல்யான்னு சொன்னாலே யூனிக் அப்படின்னு பேர், அன்கம்பேரபிள். அதாவது நாங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் நாங்கள் அதுல்யான்ற கான்செப்ட் வந்து கம்பல்சரி ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். 2014 நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து நாங்களாம் ஹெல்த் கேர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோங்க, நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் வேலை ஒர்க் பண்ணுவாங்க. எங்களோட கோஃபோன்ற ஒருத்தவங்களோட தாத்தா வந்து வீட்டில் வந்து தவறி கீழே விழுந்துட்டார். அவர் வந்து 82 வயசு ஆயிடுச்சு. அப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நர்ஸு ஒரு டாக்டரு ஆர்கனைஸ் பண்ணுறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா உடனே தூக்கிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா நம்ம யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம காரில் உட்காந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஆனால் வயசானவங்க வந்து அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வந்து ஆக வேண்டியதாக இருக்குது. அந்த டைமில் தான் நாங்கள் யோசித்தோம், பார்க்கோம், சரி இவங்களுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு ஹோம் கேர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது வீட்டுக்கு டாக்டர் அனுப்புறது, வீட்டுக்கு நர்ஸ் பண்ணுறது, வீட்டுக்கு லேப் அனுப்புறது, மெடிசன் கொடுக்கறது, அவங்க எல்லாமே என்ன ஹாஸ்பிட்டலில் கிடைக்குதோ அது வீட்டில் பண்ணலாம். ஹோம் கேர் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன் பண்ணணும்னு ஒரு கான்செப்டில் தான் இந்த அதுல்யா ஹோம் கேர்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2017 இந்த சீனியர் சிட்டிசன்லாம் நாங்கள் பண்ணும்போது சில பேர் பேச ஆரம்பித்தாங்க, நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, நர்ஸ் அனுப்புறீங்க, டாக்டர் அனுப்புறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை, என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், என்னால் வெளியூரில் இருக்கிறான், என்னால் வந்து தனியாக எங்களால் பார்த்துக்க முடியாது, நான் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், எல்லாத்தையும் பிரச்சனை, உங்ககிட்ட ஏதோ ஹோம் மாதிரி இருக்கா, நான் வந்து தங்கிக்கிறேன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியாக சர்வீஸ் பண்ணுறீங்க, அங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னும் போது தான் நாங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ்னு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்னாலே நம்ம வந்து இந்த மைண்ட் செட் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய கட்டில், ஒரு மாதிரி பாடடைஞ்ச மாதிரி, ஒரு மாதிரியான மைண்ட் செட். நீங்கள் சொன்னீங்களே ஃபஸ்ட்டு, நீங்கள் ஆரம்பித்த மாதிரி ஒரு குரல் நீங்கள் ஒரு கான்செப்ட் ஆரம்பித்த மாதிரி முதியோர் இல்லத்தை விட்டுறாதீங்கன்னு, அதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைனா முதியோர் இல்லத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த கான்செப்ட், இந்த ஸ்டிக்மா பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். நாங்கள் என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணி நிறைய இடத்துல ஒரு 40-50 முதியோர் இல்லங்களை போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குது, என்ன வேணும், என்ன தேவை அப்படின்றது வந்து, சில பேருக்கு வந்து பணம் இருக்கும், இது மாதிரி பையன் வெளிநாட்டில் இருப்பான், இல்லை வெளியூரில் வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களோட சூழ்நிலை வெளியூர் போய் ஆகணும். இது வந்து யாரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோ விரும்பியோ இல்லைனா
வேறு வழி இல்லை, இங்கே வேலை கிடைக்கல, வெளிநாட்டில் வேலை கிடச்சிது, இல்லை வெளியூரில் நல்ல வேலை கிடச்சிது, நான் போய் தான் ஆகணும். ஆனால் வந்து எங்கள் அம்மா அப்போ தனியாக இருக்கிறாங்க, இல்லை அம்மா தனியாக இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை, சொந்தக்காரங்களை பார்த்துக்க சொல்லணும், வேறு யாராவது பார்த்துக்க சொல்லணும், இல்லைனா இருக்கிற வீட்டிலே வந்து நான் வந்து ஒரு குக்கை போட்டுக்கிறேன். ஆனால் வந்து அவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா பயந்துட்டே இருப்பாங்க, எங்கள் அம்மாக்கு ஏதாச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஹெல்த்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்ன். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணலான்றது தான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாலு பெட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷேரிங் கான்செப்ட்லாம் இல்லை, ஒரு ப்ரீமியம் அவங்களுக்கு ஒரு, ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கடைசி வரைக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து இளைஞராக இருக்கும் போது இல்லை வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கமாண்டிங்காக இருந்திருப்பாங்க. வயசானது ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து நம்ம வந்து முடக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ரெஸ்பெக்ட் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாலு பெட்டு வச்சு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுசஸில் ஒரு நாலு பெட்ரூம் வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப இனிஷியலாக டேஸில் ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஏன்னா யாராவது அசிஸ்டன்ட் லிவிங் அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க, இதுனா ஓல்டேஜ் ஹோமா அப்படின்வாங்க, அவங்களுக்குலாம் புரியவே புரியாது. அப்புறம் நாங்கள் எஜுகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எடுத்த ஒரு வருஷம் ஆச்சு, இல்லைங்க இது வந்து அசிஸ்டன்ட் லிவிங்னா நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு தேவையானது சாப்பாடு ப்ளஸ் வந்து ஹவுஸ் கீப்பிங் நர்ஸு டாக்டர் எவ்ரி திங் வந்து உங்களுக்கு உங்களோட வீட்டிலே கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து 2017 நாலு பெட்டு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2020 வந்து 2021 நாங்கள் வந்து 250 ரூம்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அசிஸ்டன்ட் லிவிங்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். ஆமாம் சார், ஆக்சுவலாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணது ரொம்ப கால ஆச்சு சார், ஆனால் அன்பு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், ஏன்னா நீங்கள் அதை தானே கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக கரெக்ட், ஆக்சுவலாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அன்பு இதுதான் வயசானவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நிறைய முதியவர்கள் வந்து முரண்பட்டிருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க நீங்கள்? சி, நான் சொன்ன மாதிரி நான் ஆரம்பித்த மாதிரி முதியோர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒருத்தங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு விருப்பு. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த 80 வயசில் இருக்கிறவங்கள நீங்கள் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிங்கன்னா யோசிப்பார், 80 வருஷத்தோட நினைவுகள் அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் கிடையாது. ஏன் வந்து அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க, ஏன் வந்து அவங்க வந்து முரண்படுறாங்கன்னா, இப்போ நான் இன்னைக்கு படுத்துட்ட இல்லை, எனக்கு வந்து நடமாட முடியலன்றதுக்காக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது என் கூட பேசுறதுக்கு ஒரு யாருமே இல்லையே. சி, அதில் வந்து இதை அவங்க குறை சொல்ல முடியாது இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்னைக்கு பொருளாதார தேவையில் வந்து வீட்டில் ஒரு புருஷன் முன்னாடினா ரெண்டு பேரும் வேலைக்கு போய் ஆகணும். ரெண்டாவது நகரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிட்டிலலாம் வந்து கம்பல்சரி வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து வேறு வழியில் நம்ம அது மாதிரி சூழ்நிலைகள் மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து இது வந்து கம்பல்சரி சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவைகள்னா பேசணும், நிறைய அவங்கக்கிட்ட பேசணும், அதே ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் பேச வைக்கணும் கூட இருக்கிறவங்களுக்கு அப்படின்னும் போது அவங்க என்ன போது அவங்களோட வந்து அந்த முரண்பாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கலை எங்களால் வந்து நாங்கள் கிளியர் பண்ண முடிஞ்சுது. அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு மினிமம் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா இப்போ 50 பேர் எங்ககிட்ட இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபெசிலிட்டி குறைஞ்சது 50 பேர் இருக்கணும், ஏன்னா டெய்லியும் பேசுறதுக்கு ஒரு துணை, வாக்கிங் போகிறதுக்கு ஒரு துணை, சாமி கும்பிட்றதுக்குன்னா அதுக்கு ஒரு டீமு, பியர் குரூப்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க வந்து அவங்க மாட்டு ஓகே சாப்பிட்ற டைமில் தனியாக இருப்பாங்க, மற்ற நேரத்தில் வீடியோ டிவி பார்ப்பாங்க, மற்ற நேரத்தில் வந்து மற்றவங்க கூட பேசிட்டு பொழுது கழிச்சுட்டு ஒரு மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் சார், இப்போ 80 அப்படிங்கிற வயது வரும்போதே அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தொற்றுகளும் அவங்களுக்கு இருக்கும், எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நம்முடைய பிரார்த்தனையும் கூட. அப்படிப்பட்ட முதியவர்களை நீங்கள் எப்படி இன்னும் செல்ஃப் கேர் எடுத்துக்கிறீங்க நீங்கள்? சி, எங்களோட அசிஸ்டன்ட் லிவிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஒவ்வொரு ஃப்ளோரும் மேனேஜ்டு பை நர்சஸ் தான். நாங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் லிவிங் ஹோம் ஓகே, ஆனால் வந்து இது எப்படின்னா ஒரு வீட்டுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கான்செப்ட். நாங்கள் வந்து நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கலாம், பட் அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம், ஆனால் ஒரு சர்ஜரி பண்ணணும் இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஐசியூ பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களை ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் என்ன பண்ணிருப்போம்னா 5 நிமிஷத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிற மாதிரி தான் வச்சிருப்போம். சென்னையில் ஒரு 4 லொக்கேஷன் வச்சிருக்கோம்னா இந்த 4 லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடணும், இல்லைனா ஹாஸ்பிட்டலேருந்து 5 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடணும். இதுதான் எங்களோட பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது ஈக்குவல் கூட பண்ணிக்கலாம், பேலியேட்டிவ் கேர், பேலியேட்டிவ் கேர், இது மாதிரி நிறைய வந்து பேசிக்காக நான் சொன்ன மாதிரி நிறைய பேலியேட்டிவ் கேர், போர் சர்ஜிக்கல் கேர், அவங்களோட ஆர்த்தோ கேர், நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து மெச்சிருப்போம். ஒரு எமர்ஜென்சினா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடும். அவங்க அப்போ வந்து அவங்க பையனும் என்ன பண்ணுவோன்னு, ஏன்னா எல்லார்ட்டையும் முன்னாடி நாங்கள் சொல்லி வச்சிருவோம், ஒரு எமர்ஜென்சினா நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவோம், பட் உங்களுக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிவிடும் என்ன நடக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிலருக்கு வந்து உள்ளூரில் இருப்பாங்க, பலர் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க, இல்லை வெளியூரில் தான் இருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சினா அவங்க எங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க, அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது. நாங்களே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிவிட்டு கம்யூனிகேட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் கனெக்ட் பண்ணிவிடும். சார் இது மாதிரி இந்த டாக்டர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் 91 இயர்ஸ் ஓல்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து லாஸ்ட் வீக் நடந்தது இது, அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு மேரேஜ், எல்லோரும் மேரேஜ் போயிட்டாங்க, அவர் மட்டும் வந்து இருக்காங்க, அவர்கிட்ட ஒரு 1 வருஷமாக எங்ககிட்ட இருக்கார்.
திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் வந்து அவரோட நேச்சுரலாக வந்து அவர் கொஞ்சம் சிக் ஆகிட்டார். ஸோ ஃபேமிலியில் யாரும் வர முடியாது, யாரும் பதிலும் சொல்ல முடியாது, கிட்ட இல்லை, எல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க. நாங்களே அவங்களுக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரெண்டு நாள் அங்கேயே ட்ரீட் பண்ணி திரும்பி கொண்டு வரதுக்கு ஃபேமிலி யாருமே வரலை இங்கே. பட் ஆனால் ஃபேமிலி கம்யூனிகேட் மட்டும் நான் ஃபோனில் பண்ணிகிட்டே இருந்தோம். எண்ட் ஆஃப் த டே வந்து நான் திரும்பி நல்லாயிட்டு நார்மலாகிட்டு பழனிபடி வந்துட்டார். ஸோ ஃபேமிலி வந்து இதான் சொன்னாங்க, நாங்கள் இல்லை நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிச்சோமோ அது நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ நிறைய ஆக்சுவலாக பெரியவங்களுடைய வாக்கும் குரு வாக்கும் பழிக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தான் நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம். ஸோ அவங்கள வச்சு நீங்கள் பாதுகாத்துட்டு இருக்கீங்க. அவங்க என்றைக்காவது மன மகிழ்ச்சியோடு என் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா? யா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஷார்ட் ஸ்டே, இன்னொன்று வந்து லாங் ஸ்டே. ஷார்ட் ஸ்டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனியாக வந்து ஒரு வீட்டில் வந்து வாழணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டிக்மா கான்செப்ட் வைஸ். எனக்கு தான் வீடு இருக்கேன், ஏன் நான் போய் இன்னொரு வீட்டில் போய் இன்னொருத்தர் கூட இருக்கணுன்ற கான்செப்ட். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க பசங்களுக்கு ஆனால் வந்து உண்மையிலேயும் இப்போ ஏன்னா ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு ராத்திரியில், நான் எங்கே போகிறது, யார் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு பயத்தினால தான் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எல்லாம் வந்து விடுறாங்க. அதுக்காக நாங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு நீங்கள் சரி ஓகே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ஒரு பத்து நாள் வந்து எங்ககிட்ட தங்கி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிதான் தங்குங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி தான் நிறைய பேருக்குலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பத்து நாள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பத்தாவது நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பையன் அவங்களே சொல்லுவாங்க, இல்லைப்பா நீ வந்து நீ வெளியூரில் இருந்துக்கோ, உனக்கு நீ நிம்மதியாக இருக்கணும், நான் வந்து இங்கே நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு கம்ஃபர்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்ரஸே வந்து எங்கள் அட்ரஸ்க்கு மாற்றிட்டாங்க. ஸோ அது வந்து அப்படி தான், இது வந்து நான் உண்மையாக சொல்லேன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ கேட்ட இப்போ இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு போனோன்னா வந்தால் கூட, இல்லை இல்லை நான் வீட்டுக்கெல்லாம் போவேண்ணா நான் வந்து இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்கேஜ்மெண்ட், அவங்களோட டிக்னிட்டி, அவங்களுக்கு தேவையான கேர், பெல் அடிச்சா வந்து அவங்களை பார்த்துக்கிறதுக்கு வசதி, சாப்பாடு என்ன வேணாலும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை தரன்றது போது நிறைய பேர். அதனால தான் நாங்கள் நாலு பெட்டில் ஆரம்பித்த கான்செப்ட் இன்றைக்கி 250 பெட்டு, பட் எங்களுக்கு வந்து ஒரு 5000 பெட்டு நாங்கள் இந்தியாவில் கொண்டு வரதுக்கு கான்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற லொக்கேஷனில் இப்போ பெங்களூர், ஹைதராபாத் அது மாதிரி எல்லா மெட்ரோஸ்லையும் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா இன்றைக்கி வந்து டிமாண்ட் இருக்குது. ரீசன் என்னன்னா இன்றைக்கி இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 134 சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க. இன்னொரு 10 வருஷத்தில் இது வந்து 200 மில்லியன், அதாவது 20 கோடி பேர் ஆகிடுவாங்க. இந்த 20 கோடி பேரில் வந்து ஒரு 10% வந்து 2 கோடி பேருக்கு வந்து ஹோம் இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படும். அவ்வளோ பேருக்கு எங்களால் பெட்டு பண்ண அட்லீஸ்ட் ஒரு 5000 பெட்டாக எங்களால் பண்ண முடிஞ்சு, எங்ககிட்ட வந்து அவ்வளோ பேர் எங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமான்னு தான் நாங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த காலத்தில் பெற்ற அன்னைகளே பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ சலிச்சுக்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ பேரை பார்த்துக்கிறீங்க. ஆக்சுவலாக இன்னொன்று வயசானவங்கள்னா ஒரு ரெண்டு பிரச்சனை, ஒன்று சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, சில பேர் வேண்டியதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்கிறீங்க சார்? சரி, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாங்களோட டயட்டிஷியன் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் இருக்கும். ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இது நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க, இல்லை இல்லை எனக்கு அதான் வேணா குழந்தையாக மாறிடுறாங்களே. அதில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா ரொம்ப கவுன்சிலிங் வந்து எங்களோட பார்த்தீங்கன்னா எங்களோட டீமோட மெயினான ஜாபே பார்த்தீங்கன்னா இவங்களோட எங்ககிட்ட இருக்கிறவங்களோட மெயினான ஜாப், எங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், நாங்கள் பேசுறது தான். அதாவது வயசானவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சொல்லி புரிய வைக்கணும் அவங்களுக்கு. நீ சொல்கிற மாதிரி அவங்கலாம் குழந்தை மாதிரி தான் அடம்பிடிப்பாங்க ரொம்ப, அதாவது குழந்தையாவது அடம்பிடிச்சு அடிச்சா வந்து நின்றுடுவாங்க, ஆனால் வயசானவங்க அடிக்க முடியாது, நம்ம பேசி தான் சமாளிக்கணும். அதனால அடம்பிடிக்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் அவங்களுக்கு. எதுவுமே சரி, ஒரு மாத்திரை போடுறது, ஒரு பிபி செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அடம்பிடிப்பாங்க, அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்னன்னா ஒரு கவுன்சிலிங், எங்களோட ஸ்டாஃப்க்கு நாங்கள் நிறைய ட்ரெயின் பண்ணுவோம். நாங்கள் இதை வந்து ஒரு ஜீரியாட்ரிக் ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் நாங்கள் முதல்ல எங்களோட ஸ்டாஃபை நாங்கள் நிறைய ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க விடும்போது அவங்க வந்து எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் வந்து அவங்க அடம்பிடிச்சாலும் சரி இல்லை அவங்க சொல்லாலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் வந்து சொல்லுவோம், அதனால தான் பொறுமைன்றது வந்து எங்களோட எல்லா ஸ்டாஃப் லெவல்லையும் பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஒரு செக்யூரிட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொறுமைன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். ஸோ இப்போ அதுலேயோ பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அன்பு இரண்டுமே இருக்குது. இப்போது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சொன்னீங்க, ஷார்ட் டேர்ம்னா மினிமம் எவ்வளோ நாள் இருக்க முடியும், லாங் டேர்ம்னா எவ்வளோ நாள் இருக்கலாம் சார்? சரி, லாங் டேர்ம்ன்றது வந்து நான் சொல்கிறது வந்து அவங்க வந்துட்டாங்களோ அவங்க கடைசி காலத்து வரைக்கும் நிறைய பேர் எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்கல கேள்வி வந்து நாங்கள்லாம் ஊரில் இல்லை கடைசி காலம் வரைக்கும் டில் எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துப்பீங்களா? ஒரு கப்பில் வருவாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ஆச்சு இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஒன்று ஆச்சுன்னு அம்மா தனியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துப்பீங்களா? முதல் சொல்கிறது அம்மாம் தான். எப்படி நீங்கள் ஒரு 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 அவங்களோட பசங்க பார்த்துக்குறாங்களோ இல்லை அது மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். ஷார்ட் ஸ்டேன்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பேண்டமிக் டைமில் நிறைய பேர் என்ன வச்சுன்னா அப்பா அம்மா எங்கே சேஃபாக விடுறது, நாங்கள் வந்து ஒரு 10 நாள் ஒரு மேரேஜுக்கு போவாங்க, இல்லைனா வந்து வெளியூருக்கு ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு எதுக்காவது போகும்போது நாங்கள் வந்து எங்கே விடுறது அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டேன் ஸ்டார்ட் பண்ணோம்.
அது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் எங்ககிட்ட ஷார்ட் ஸ்டே இருக்காங்க. லாங் ஸ்டேன்றது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதனால் ரெண்டு கான்செப்டும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே சார், இந்த பேண்டமிக், இந்த கோவிட், வேக்சினேஷன் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க சார் நீங்கள்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்றது வந்து மோர் தேன் வேக்சினே, மோர் தேன் பேண்டமிக், சீனியர் சிட்டிசன் வந்து ஃபியர் அப்படின்றது ரொம்ப இருந்துச்சு. இனிஷியல் ஃபேஸ் ஃபஸ்ட்டு வேவ் வந்தப்போ இருந்துச்சு அது. பட் எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த மாதமே வித்தின் பத்து நாளே எல்லா எங்களோட இருக்கிற எல்லா, அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்க எங்கள்கிட்ட சீனியர் சிட்டிசன், எல்லாருக்குமே நாங்கள் அசிஸ்டன்ட் லிவிங்கில் கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு போகாமல் கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து வேக்சினேஷன் வந்து இங்கே போட்டு வச்சோம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாஃபுக்கும் போட்டு வச்சோம். ஃபஸ்ட் வேக்சினேஷன், செகண்ட் வேக்சின்ஸ், இப்போ பூஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஸோ போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு புரியதல் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கே அந்த அவேர்னஸ் வந்துட்டு எல்லாரும் வேக்சினேஷன் 100% வேக்சினேஷன் போட்டுட்டாங்க. ஃபியூச்சரில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்? ஒரு 5000 பெட்டாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெட்ரோஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து சிறுநகர் சின்ன டவுன்ஸ்ல இல்லைன்னா அங்கெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் வந்து இன்னும் ஃபேமிலியர் ஆகல. ஏன்னா வந்து பேயிங் கெப்பாசிட்டி, இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிட்டிஸில் வந்து மெட்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இந்தியாவில் ஒரு 100 மெட்ரோ சிட்டிஸ் இருக்குது. அட்லீஸ்ட் அது ஒரு 50-100 மெட்ரோ சிட்டிஸில் எல்லா சிட்டிஸ்லையும் மினிமம் ஒரு 100-200 ரூம்ஸ் வந்து பெட்ஸ் போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி. அதனால் வந்து நான் சொன்னேன் அட்லீஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக தேவைன்னா அட்லீஸ்ட் ஒரு 100,000 பெட்டாக நம்ம வந்து அசிஸ்டன்ட் லிவிங் கிரியேட் பண்ணலாம். பட் எங்களால் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பிளான் பண்ணது ஒரு 5000 பெட்ஸாக அது பிளான் பண்ணுறோம். இமீடியட்டாக பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், அஸ் அவர் சன்னோ டாக்டரோ அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ எங்களால் அங்கே கொண்டு வந்து விட முடியாது. ஸோ இவ்வளோ பே எங்களால் பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்கட்டும், ஸோ அதுலியானாலும் என்ன பண்ண முடியும் அவங்களுக்குன்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணி? நாங்கள் அதனால தான் வந்து அத்துலியா ஹோம் கேர் வச்சிருக்கோம். நாங்கள் அத்துலியாவில் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? ஆமாம், அதனால தான் வந்து அதையும் வச்சிருக்கோம் நாங்கள். அந்த ஹோம் கேரில் வந்து சென்னையில் மட்டுமே ஒரு 15,000 சீனியர் சிட்டிசனுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன மாதிரி சர்வீசஸ் பண்ணுறீங்க? பேசிக்காக வந்து என்ன ஹோம் கேரில் என்ன எதிர்பார்ப்பானா ஒரு டாக்டர் விசிட் பண்ணுறது, ஒரு நர்ஸ் வர்றது, ஒரு கேர் டேக்கர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மெடிசன் டெலிவரி பண்ணுறது, இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது வீட்டில் பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயினா ஒரு ஆம்புலன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு ஃபிசியோதெரபி வந்து பண்ணணும், இல்லை எங்கள் ரூமில் வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெட்டு இல்லை ஒரு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் செட் பண்ணணும், இது மாதிரிலாம் கேட்பாங்க. இதுதான் கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் அந்த ஹோம் கேரில் பண்ணுற சர்வீசஸ் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அட் யுவர் ஹோம், அட் அவர் ஹோம், அதாவது உங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் பண்ணுறோம், இல்லை நீங்கள் எங்ககிட்ட வந்து பண்ணாலும் எங்கள் வீட்லேயே வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஓகே சார், இப்போது பொதுவாக நம்ம அட் யுவர் ஹோம் அப்படிங்கிறதுக்கும் அட் அவர் ஹோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம என்ன சார்ஜ் பண்ணுறோம் சார்? சரி, அட் யுவர் ஹோம்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டு கிளினிக்கல் கேர் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும். எங்கள் நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங்கு ஃபுட்டு இதெல்லாம் நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஒன்லி கிளினிக்கல் கேர் தான் அட் யுவர் ஹோம். இல்லை கூப்பிட்டு போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வீட்டுக்கு பார்க்கணும், அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் எல்லா படத்துலையும் டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் அந்த கான்செப்டே மாறிஞ்சு. ஆனால் நாங்கள் அந்த கான்செப்ட் 4 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் வீட்டுக்காக நாங்கள் டாக்டர் வீட்டு போய் டாக்டர் இன்னைக்கு கூட இந்த பேண்டமிக்ல இப்போ கூட இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கோவிட் வீட்டுக்கு வந்து பார்க்கலாம். நாங்கள் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் போய் பார்த்துட்ருக்கோம். சிலர் வந்து உடம்பு முடியாதவங்க, இந்த மாதிரி சொல்கிறீங்க என்னால் வந்து நான் உங்கள் வீட்டுக்கெலாம் வேணாம், எங்கிட்ட எல்லாமே இருக்குது, இவங்க நர்ஸை எங்களுக்கு அனுப்புங்க வீட்டுக்கு அப்படின்னா அது மாதிரி வீட்டுக்கு நர்ஸ் அனுப்புகிறாங்க. அவங்க சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக நர்சிங் சர்வீசஸ் வீட்டில் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆனால் ரொம்ப காமன் தானே சார் நர்ஸ்? ஆமாம், ஆனால் இங்கே நாங்கள் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நாங்கள் வந்து எங்களோட சர்வீஸ் ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன் மட்டும்தான். ஸோ எங்களோட ட்ரைனிங்லேருந்து எங்களோட எஜுகேஷன்லேருந்து எங்களோட கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஃபோக்கஸ்டாக மட்டும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஹோம் கேர், இன்றைக்கி ஹோம் கேர் வந்து ரொம்ப ஃபெமிலியர் கான்செப்ட். இந்த பேண்டமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் கேர்ன்றது ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் பண்ணுறது வந்து நார்மல் ஆயிடுச்சு. வயசானவங்க இருந்தாலே ஒரு நர்ஸும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு. ஏன் நாங்கள் ஹோம் கேர் ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன் இந்த சர்வீஸ் போனோம்னா யாருக்கு வந்து இந்த ஹோம் கேரோ இல்லைன்னா அசிஸ்ட் லிவிங் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து வயசானவங்க மட்டும் தான் தேவைப்படுது. நான் சொன்ன மாதிரி வயசு கம்மியாக இருக்கிறவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட போகிறாங்க, வயசானவங்க மட்டும்தான் வீட்டில் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களோட ஃபோக்கஸ் ஃப்ரம் டே ஒன் வந்து வயசானவங்களுக்கு மட்டும் வீட்டில் போய் பண்ணணும், இல்லைனா எங்கள் வீட்டை கொண்டு வரணுன்ற மாதிரி கொண்டு வரணும். ஆமாம் சார், ஏன்னா அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் இருந்துட்டோம் அப்படின்னா பாடி தான் இருந்துட்டாங்கன்னா அவங்கள இறக்கி ஏற்றிட்டு நாம போய் பெட்டில் அட்மிட் ஆகிறோம். ஏன்னா அவங்கள அவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நான் மினிமம் இப்போ நம்ம அச்சுவர் ஹோம் அப்படின்னா நான் எவ்வளோ சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும்? பெருமை அசிஸ்டன்ட் லிவிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்களோட எல்லாமே கான்செப்ட் ப்ரீமியம் கான்செப்ட். ப்ரீமியமாக
ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பேசிக் லிவிங், இண்டிவிஜுவல் ரூம்ஸ், இண்டிவிஜுவல் ஏர்கண்டிஷன் ரூம்ஸ், அவங்களுக்கு ஒரு தனியாக டிவி, அவங்களுக்கு தனியாக பாத்ரூம்ஸ், 24 hours இன்டர்நெட்டு, நர்ஸு, கஸ்டமைஸ்டு ஃபுட் இதெல்லாம் சேர்ந்தனால குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஒரு 65,000 வரைக்கும் இண்டிவிஜுவலாக சிங்கிளாக வர இருக்கணும். கப்பலாக இருக்கிறவங்க சில பேர் நிறைய பேர் எங்ககிட்ட இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் வயசானவங்க, ரெண்டு பேரும் 80-70 இருக்காங்க, அப்படிங்கிற வந்து ஒரு 75,000 to 90,000 வரைக்கும் மாச மந்த்லி செலவு ஆகிற மாதிரி எங்களுக்கு இருக்கும் கான்செப்ட். ஓகே சார், இப்போ ஹோம் கேர் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க, ஒவ்வொரு மாதமும் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நம்ம எவ்வளோ டேரிஃபில் பண்ண முடியும் சார்? சி, ஹோம் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் சர்வீசஸ் வந்து கண்டினியூஸ் சர்வீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 24 hours நர்ஸ் வேணும்னு கேட்பாங்க, சில 24 hours கேர் டேக்கர் வேணும்னு கேட்பாங்க. அதனால் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1,000 to 2,000 வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன மாதிரி அவங்களுக்கு நீட் போடுறதுன்றது வந்து தெரியாகும். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பேசிகிட்டு இருக்கோம், ஏன்னா இந்த அஃபோர்டபிலிட்டது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து காசு எல்லாருக்குமே வந்து இதை ரீச் ஆகணும்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸில் வந்து கவரேஜ் பண்ண, மற்ற கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் கவரேஜ் பண்ணுறாங்க. அதுதான் இந்தியாவில் கொண்டு வரணும்னு நாங்கள் நிறைய பேர்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க இன்சூரன்ஸில் கவர் பண்ணாங்க, நீங்கள் ஒரு பாலிசி எடுத்துட்டீங்கன்னா ஹோம் கேரும் கவர் பண்ணிக்கலாம், அசிஸ்டன்ட்லையும் கவர் பண்ணிக்கலாம், வயசானவங்களுக்கு வந்து இந்த ஒரு பாரமாக பேர்டனாக இருக்கக்கூடாதுன்றதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ பசங்களும் பொண்ணுங்களும் இப்படி விட்டு போயிடுறாங்களே அப்பா அம்மாவை பார்த்துக்காம, பட் இன்றைக்கி நம்ம அது ஒரு சேவையாக பிஸ்னஸாக செய்துட்டு இருந்தாலும் கூட பசங்க இப்படி இருக்காங்களே சார், இது இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்க? சரி, நான் சொன்ன மாதிரி வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க விட்டு போகிறது இல்லை, அவங்களோட சூழ்நிலையாவது அப்படி போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பெரியவங்ககிட்ட எங்கிட்ட இருக்கவங்களை கேட்டிங்கன்னா அவங்க யாருமே அவங்க பையனையோ அவங்க பொண்ணையோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க வேறு வழி இல்லாமல் வெளிநாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க படித்ததுக்கேற்ற வேலை இங்கே கிடைக்கல, அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் இங்கே கிடைக்கல, வெளிநாட்டில் போயிருந்தாங்க. இவங்களும் என்ன பண்ணாங்க, முடிகிற அளவுக்கு வயசாக இருக்கிற வரைக்கும் இவங்களும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 80 நான் சொல்கிற மாதிரி என்றைக்கு அவங்களால ட்ராவல் பண்ண முடியல, என்னைக்கு என்னால் வந்து ஃப்ளைட்டில் போக முடியாது, நடக்க முடியல, ஆரோக்கியமே இருக்க முடியாத சூழ்நிலை வரும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இல்லை அது வரைக்கும் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பையன் கூடயோ இல்லை அவங்களோட பொண்ணு கூடயோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கவங்க கூடயோ போய் இருப்பாங்க. ஆனால் அந்த நிலை வரும்போது, அந்த சிச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அங்கே போக முடியாது, இல்லைனா அவங்க வீட்டில் தேவைப்படும். அதனால அவங்க யாருமே வந்து அவங்க பையனையோ இல்லை இதோ முன்னாடியெலாம் வந்து கரெக்டு வேறு வழி இல்லை, முன்னாடிலாம் வழி இல்லை, ஆனால் இப்போ வந்து நிறைய வழி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு டாக்டர் அனுப்பலாம், நர்ஸ் அனுப்பலாம், இல்லை வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து குக் அனுப்பலாம், ஹவுஸ் கீப்பிங் அனுப்பலாம், இல்லை இந்த மாதிரி அசிஸ்டன்ட்டிங் போகலாம். ஸோ அவங்களுக்கு கேட்டீங்கன்னா அவங்க ஒரே எல்லாரும் சொல்கிற ஒரே வேதனா என்னோட பையனும் என்னோட பொண்ணுக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா எல்லா முதியோர்களையும் நம்ம நல்லபடியாக கவனிச்சிக்கலாம். ஓகே சார், இப்போ பொதுவாக முதியோர்கள் அப்படின்னாவே மூன்றாவது ஒரு துணை அவங்களுக்கு தேவைப்படுது, உதவி அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. இந்த ஹோம் கேர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நீங்கள் உருவாக்குறதுக்கும் ஒரு செல்ஃப் ரீசன் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஆனால் இது செய்கிறதுக்கு ஆகச்சிறந்த பொறுமை வேணுமே சார்? இல்லை, இது வந்து ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நர்சிங்கில் வந்து ஜீரியாட்ரிக்னு ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் ஈவன் டாக்டர்ஸ் இப்போ ஜீரியாட்ரிக்ஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இப்போ தான் வராங்க. பட் ஆனால் வெளிநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய கான்செப்ட். எப்படி நம்ம வந்து பீரியாட்ரிக்ஸு அடல்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஜீரியாட்ரிக்ஸ் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட். இந்தியாவில் வந்து இப்போ தான் அந்த கான்செப்ட் வந்து இப்போ தான் பிக்கப் ஆகுது. எனக்கு கேட்டிங்களா லாஸ்ட் ஒரு 10 years பார்த்திங்கன்னா நிறைய ஜீரியாட்ரிக்ஸ்ன்ற கான்செப்ட் பிக்கப் ஆகுது. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றியான இந்த பொறுமை மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய பேர் வந்து படிக்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரிலாம் எக்ஸிஸ்டிங் படித்தவங்கள, இந்த கேர்டேக்கர் படித்தவங்கள, ஏன்னா இந்த நர்சிங் படித்தவங்கள நாங்கள் கூப்பிட்டு ஒரு 15 days வந்து ட்ரைனிங் பண்ணுவோம். நாங்கள் ஒரு கரிக்குலம் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறோம். இப்படி தான் இருப்பாங்க ஜீரியாட்ரிக்ஸ்னா, இவங்கெல்லாம் இது மாதிரிலாம் இருக்கும், அவங்களுக்கு இது மாதிரிலாம் சொன்னதே திரும்பி சொல்லுவாங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து நாங்கள் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு வேலையாக பண்ண முடியாது, இதை வந்து ஒரு சேவையாக பண்ணணும். எனது வேலையை மட்டும் பண்ணிங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த வேலையை செய்ய முடியாது, அது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் சேவைன்னு ஒரு சேவையை சேர்ந்த ஒரு வேலைன்னும் போது இது வந்து நல்ல மன நிம்மதியும் கிடைக்கும், நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஃபினட்டாக கிடைக்கும். அதனால தான் நாங்கள் இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எங்களோட டேர்ம்ஸில் வந்து சோஷியல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம், பட் இது ஒரு சோஷியல் பிஸ்னஸ். ஸோ சோஷியலுக்கு நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறோம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஒரு சோஷியல் பிஸ்னஸ் பண்ணுறோம், அதனால் ஒரு நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுறேன்னு வாழ்த்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிளஸிங்ஸ் எங்களுக்கு இன்டெரக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு சோஷியல் பிஸ்னஸாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார், ஹோம் கேர் அசிஸ்டர் லிவிங் இந்த விஷயங்கள் தோணுச்சு, இப்போ நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இது என்னுடைய பயணம் இன்னும் நீளும்,
ஸோ எதை நோக்கி நான் அந்த பயணமாக இருக்கும் அது சி கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னென்னா வயசானவங்களுக்கு 360 degree வந்து சப்போர்ட் பண்ணணுன்றது எங்களோட கான்செப்ட். சி இன்னைக்கு டெக்னாலஜி க்ரோ ஆகிருக்கனால நாங்கள்லாம் வந்து இப்போ அதில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டைம். அதாவது எப்படி ஈஸியாக வந்து ஒரு வயசானவங்களுக்கு வந்து தேவையை வந்து ஒரு டெக்னாலஜி மூலிமா நாங்களால் சப்போர்ட் பண்ண முடியுன்றத ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வந்து இது வேணும் அது வேணுன்றதை வந்து ஏன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது வயசானவங்களும் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கூட தெரிய மாட்டேங்குது சார். கரெக்ட். சிம்பிளிஃபைடாக வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு தேவைகளை நம்ம நிறைவேற்ற பண்ண முடியும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்பனால தான் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேரால் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் மட்டும்னா ஒரு இது ரெஸ்ட்ரிக்டடாக வந்து பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே இது வந்து ரீச் ஆகணும். யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணால் தான் மற்றவங்க வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு 2-3 months வந்து அந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக நாங்கள் வந்து வந்துடும். ஸோ யாருக்கு வந்து எங்கே எந்த ஹெல்ப் வந்து வேணும்னாலும் அவங்க ஈஸியாக எங்களை ரீச் பண்ணுறதுக்கும் அது மூலியமாக நிறைய பேர் வந்து இதில் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பண்ணிங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி 5-10 lakh பேரை வந்து ஈஸியாக நம்ம ரீச் பண்ண முடியும். ஒரு நாளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ இதுவரைக்கும் நிறைய எல்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹாபீஸ் அது மாதிரி டைம் பாஸ் அவங்களுக்கு போர் அடிக்கும்ல சொல்கிறோம், ஏன்னா திரும்பி திரும்பி அவங்க எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஹாபீஸ் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னா என்ன மாதிரி இருக்கும்? யா எங்களுடைய நாங்கள் வந்து எங்களோட நிறைய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம், ஆக்டிவிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லி. அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணணும். ஏன்னா டெய்லி என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சார்? நீங்கள் வந்து டெய்லி ஆக்டிவிட்டினா ஒரு என் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்கும் ஆர்ட்டு அவங்களோட பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து மற்ற பியர் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு கேம்ஸு ஒரு ஆக்டிவிட்டீஸு ஒரு கேதரிங் இது ஒரு இப்போ வந்து இந்த மார்கழி சீசனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெய்லி வந்து பரதநாட்டியம்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணோம். அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு யூனிட்லையும் ஆர்கனைஸ் பண்ணோம். நிறைய பாட்டு கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணோம், டான்ஸ் கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணோம். இப்போ வந்து இது மாதிரி நிறைய வேரியஸாக அவங்களை ஆக்டிவிட்டி, ஏன்னா கண்டிப்பாக வந்து என்கேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்களை வந்து நாங்கள் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ன்றது எங்களோட கான்செப்டில் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே சார். வயசான பாடித்தாத்தா அப்படின்னாவே மகன் மகளை தாண்டி அவங்களுக்கு ரொம்ப நேசிக்கக்கூடிய அவங்களோட பேரன் பேத்திகள் தான், இவங்களை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க? சரி கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தர் அதான் எங்களுடைய கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் ஏன் இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்னா இன்னைக்கு ஓல்டேஜ் ஹோம்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கார்னரில் இடம் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் எங்களோட கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் த சிட்டி ரீச். ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டில் இருந்தாங்க கது திறந்தாங்கன்னா வெளியில் எட்டி பார்த்தாங்கன்னா டே டு டே என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அவங்களுக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கிறாங்க வந்து பார்க்கணும்னு நினச்சா கூட வந்து ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வந்து டெய்லி பார்க்கணுன்னா ஆன் த வேலை இருந்து நீங்கள் ஊருக்குள்ளே இருந்தால் தான் வந்து பார்க்க முடியும். நீ ஊரை தட்டி விட்டு வெளியில் எங்கேயாவது வச்சுட்டு நீங்கள் ஒரு ஓல்டேஜ் அதுதான் அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் கான்செப்ட்டுக்கும் இந்த அசிஸ்டன்ட் லிவிங் கான்செப்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒன்று வந்து இன்றைக்கி டெக்னாலஜி நம்மளே க்ரோ ஆனால அவங்களோட கனெக்டிவிட்டி 24 hours இன்டர்நெட்டு வாய்ஸ் வீடியோ காலு ஸ்கைப் வாட் எவர் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. எப்போயாவது அவங்க ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கே மார்னிங் 10 to 5 நான் பேண்டமிக் முல்லாத டைமில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டைமு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கனெக்டடாக வச்சுருக்கோம் நாங்கள். சூப்பர் சார். உங்களுடைய இந்த சோஷியல் பிஸ்னஸ் இன்னும் நிறைய தொடரணும். ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பிளான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பிளான் எல்லாமே உங்களுக்கு கை கூடணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சேவைகள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம். இது ஒரு அமேசிங் சர்வீஸ் சார். இது வந்து எப்படி சொல்றது, எல்லாருமே ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஹாப்பியா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு அழகா சொன்னது சோஷியல் பிசினஸ் அப்படினு சொல்லிட்டு. சோ அது நீங்க இது மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகி இன்னும் சூப்பர் பொசிஷனுக்கு வரணும் அப்படினு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா நாங்க வாழ்த்துறோம். ஆக்சுவலா சாட்டர்டே அன்னைக்கு இந்த காலை நேரத்துல நிறைய பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கீங்க நாங்க இருக்கோம் அப்படினு சொல்லிட்டு. எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வயசானவங்கள தவிக்க விட வேணாம், ஒருவேளை அவங்களால முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐடியாவும் நம்ம பண்ண முடியும். ஸோ அவங்களையும் கேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் கொடுத்துருக்கீங்க இந்த காலை நேரத்தில். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெற்றவர்களை இதயம் இன்னும் இல்லத்தில் வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தயவுசெய்து அவர்களை வைத்து விடாதே முதியோர் இல்லத்தில் அப்படிங்கிறது தான். ஆனால் கண்டிப்பாக உங்கள் உள்ளத்திலையும் ஒரு இல்லம் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு மிக அழகாக சொன்னீங்க. சேனலுக்கு வந்ததுக்கு சேனல் சார்பாக மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார்.